எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு எந்தெந்த டாக் ப்ரீட்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸாக இருக்கும்போது தான் எல்லா ப்ரீட்ஸை பார்த்தும் நம்மளுக்கு ஆசைப்படும். நம்ம இந்த ப்ரீடை வாங்கினா என்ன, நம்ம அந்த ப்ரீடை வாங்கினா என்ன அப்படின்னு அவங்களோட மனசு அலைப்பாயும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ப்ரீட்ஸையும் நம்மளால் வாங்கிட முடியாது. ஏன்னா சில ப்ரீட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும், ட்ரைனிங் தேவைப்படும், முக்கியமாக சோஷியலைசேஷன் தேவைப்படும். ஸோ சில ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் தேவையில்லாத ரிஸ்க்குகள் எடுத்தால் தேவையில்லாத கடிகளோடு போய் ஹாஸ்பிட்டலில் சேருவோம். மறக்காம லைக் கமெண்ட். இது சாதாரண டாக் கிடையாது, டாக்ஸ் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்னியன் ரெமோ மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த டாகை பார்த்தோன்னே கண்டவுடன் காதலில் விழுந்துருவாங்க. அதுக்கு காரணம் சுருண்டு சுருண்டு இருக்கிற இதோட சுருட்ட முடியும், சுறுசுறுப்பாக இருக்கிற இதோட பாடியும் தான். அண்ட் முக்கியமாக தனக்கு வளர்ற முடியை வரப்பிரசாதமாக வாங்கிட்டு வந்த டாக். பிகாஸ் இதோட முடியை நம்ம எங்கே விட்டாலும் சரி, எப்படி விட்டாலும் சரி, எல்லா ஸ்டைலுக்கும் ஒத்து போகிற ஒரு டாக் ஆகும். அதனால தான் பல வித்தியாச வித்தியாசமான கெட்டப்பில் இந்த பூடல் டாக்ஸை நம்மளில் சில பேர் பார்த்துருப்போம். ஸோ முடி வெட்டுற கலையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட தலையில் சாதிக்கலாம். அண்ட் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட இன்டெலிஜென்ட்டும் இதோட அடாப்டபிலிட்டியும் தான். எல்லா சூழ்நிலையிலையும் தன்னோட ஓனரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுல இது ஒரு கட்டிக்காரன். இதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாகை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பொமேரேனியன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக இதுக்கு எக்ஸசைஸோ ட்ரைனிங்கோ கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு இது ஒரு ஏத்தடாக இருக்குது. அதுக்குன்னு ட்ரைனிங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்ம ஓரளவு பேசிக் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா ஓனர் கூட இருக்கிறப்போ அடக்க உடக்கமாக இருக்கிற மாதிரி நடிகாக நடிக்கும். வெளியிலிருந்து ஒரு ஆள் எட்டி பார்த்தாலே அந்த ஆளை கடியாக கடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒதுங்கி தூங்கிக்கிட்டு இருக்கிற அதோட அடம் பிடிக்கிற குணமும் அடாவடித்தனமும் வெளியே வந்துடும். நீ வர, நான் வரலனா? நீ வர, நீ வந்துதாகணும். உடலவா, நான் உடலவா. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு க்யூட்டான ஸ்வீட்டான டாகாக மட்டும் இல்லாமல் நமக்கு கைக்கு அடக்கமான ஒரு டாகாகவும் இருக்கும். கிரேஹவுண்ட்ஸ் டாக் ரேசிங்காக பார்த்து பார்த்து பட்டி டிங்கரிங் பண்ண டாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு காற்றை கிழிச்சுக்கிட்டு போகிற ஒரு கிளிப்பாளியாக மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறதை கேட்குற ஒரு கிளிப்புள்ளியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அமைதியாகவும் அன்பாகவும் முக்கியமாக அக்ரஷன் யார்த்தையும் அதிகமாக காட்டாமல் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் தைரியமாக இதை வாங்குறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம். இதுக்கு ரெகுலரான எக்ஸசைஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கும் போது சுருட்டி வச்ச பாய் மாதிரி படுத்துரும். யோர்க்ஷயர் டெரியர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக சின்ன ப்ரீடாக வாங்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யோர்க்ஷயர் டெரியர்ஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஸ்வீட்டான ப்ரீடு, பட் இருந்தாலும் பேசிக் ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். இல்லைன்னா அடிக்கடி குலைக்க ஆரம்பிக்கும், இல்லை எவனையாவது பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கும் நல்லது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முடிவில்லாமல் வளர்கிற இதோட முடி தான். பிகாஸ் இதோட முடி கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளும் இதுக்கு ஈடு கொடுத்து கண்டினியூஸாக அந்த முடியை வெட்டிக்கிட்டே வரணும். அதாவது சலூன் கடையிலே டென்ட் போட்டு குடியிருக்க வேண்டியதாக இருக்கும். இப்படிலாம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அழகாக இருக்க வேண்டிய முடி அமேசான் காடு மாதிரி ஆயிடும். இந்த வீடியோவை புதுசாக பார்க்கணுங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேக்கப் சேனல் இருக்கு, அதோட லிங்க் வந்து நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் அந்த சேனலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் கூடி சீக்கிரம் வந்து அந்த சேனலையும் வந்து வீடியோஸ் வரும். அண்ட் நம்மளை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.
ஷிட்சு. நீங்க சோம்பேறியா? இதோ வந்துவிட்டது உங்களுக்கான பிரீடு ஷிட்சு. ஏன்னா அதிகமா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் தேவையில்ல, அதிகமா இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கவும் தேவையில்ல. நம்ம எப்போ சோஃபா விட்டு எந்திக்கிறோமோ அப்போ ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ட்ரைனிங்கும் வாக்கிங்கும் கொடுத்தா போதும். அதுக்கு நீ இதையும் விட்டுறாதீங்க, இதையாவது ஒழுங்கா போனோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் அப்படின்னு கிடையாது, நிறைய பீப்புள் இந்த ஷிட்சு டாகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் நம்மளை பார்த்தோன்னே பரவசமாக்குற அதோட அழகு தான். ஸோ ஷார்ட் அண்ட் கியூட்டா ஒரு டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாகை சூஸ் பண்ணலாம். என்னவோ பேசிட்டு அண்ணன் பிளான் நடிக்கிறேன். பாக்ஸர் இது எந்த அளவுக்கு தன்னோட ஃபேமிலியோட ஒன்னா பிணைஞ்சு நிறைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு அவங்களை பாதுகாக்கிற உள்ளுணர்வும் இதுகிட்ட பயங்கரமா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு நல்ல பாண்டிங்கோட இருக்கிற ஃபேமிலி டாகும் வேணும், அதே சமயம் ஒரு நல்ல கார்டியன் டாகும் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த பாக்ஸர் டாக கண்ணை மூடிட்டு கண்டிப்பா வளர்க்கலாம். ஆனா போன ரவுண்ட் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட், ஏன்னா இது ஒரு ஹைலி ஆக்டிவ் டாக். நம்மளும் ஒரு ஆக்டிவான லைஃப் வாழ்ந்தாதான் அது கூட நம்மளால ஈடுகொடுக்கவே முடியும், இல்லனா அது நம்ம மேல ஈடுபாடே காட்டாம போயிடும். எல்லாத்தையும் தாண்டி இதை இன்னும் ஸ்பெஷலா காட்டுறது இது பண்ணியா பண்ற விஷயங்கள் தான். சோ அடிக்கடி என்னத்தையாவது பண்ணி நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸ்ங்கற. லேபர்டார் ரிட்ரீவர் இதுவும் த மோஸ்ட் ஃபேவரட் டாக்ஸ் ஆஃப் டாக் லவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட குழந்தை தரமும் குறும்பு தரமும் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். ஆனா இதையே அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது ஃபுட்டு தான். ஏன்னா அந்த லேபர்டார்ஸ் ஒரு ஃபுட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கரை வேற குறு குறும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது கேட்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வடிச்சு வடிச்சு கொட்டணும்னா அப்புறம் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ என்னதான் அதை அழகா பார்த்தாலும் நம்ம அளவா சோறு போடணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இதுவும் சோம்பேறித்தனமா இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் ட்ரைனிங்கும் எக்ஸசைஸோ அதிகமா தேவையில்லை. ஸோ எப்பவுமே நம்ம கூட ஜாலியா படம் பாக்குறதுக்கும் பராக் பாக்குறதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் பக் டாக் பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஃபுட் லவர் தான். இதோட ஃபேஸை நார்மலா பாக்குறதே பாவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படி இப்படின்னு பாவலா காட்டுறத நம்பி சாப்பாடு அள்ளி கொட்டணும்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தையும் அள்ளி கொட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன விளையாட்டா இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல அலர்ட்டா இருக்கணும். கேவலர் கிங் சார்லஸ் பானியல் பாட்டில இருந்து பியூட்டி வரைக்கும் எல்லாருக்கூடையும் சகஜமா பழகிற இந்த டாக் இதோட முடிவு விஷயத்துல தான் நம்ம கூட சரசம் பண்ணும். புதுசா பண்ணலாம் வேலை நல்லா வந்துச்சு அப்படின்னா மேபி நம்ம அடுத்த வீடியோல அதை பார்க்கலாம். நன்றி.